நண்பர்களே, ரஜினிகாந்த் தூத்துக்குடிக்கு போயிட்டு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு ஆறுதல் வந்து சொல்லியிருக்காரு. செய்தியாளர்களை சந்திச்சு நிறைய கருத்துக்களை வந்து பதிவிட்டிருக்காரு. பாதிக்கப்பட்டவர்களை ஒரு சில பேரை வந்து மருத்துவமனையில் அவர் வந்து சந்திச்சிருக்காரு. அப்படி வந்து அவர் சந்திச்ச ஒரு இளைஞர் தான் சந்தோஷ். அவரை பார்க்கறதுக்கு ரஜினி வந்து போயிருக்காரு. ரஜினியை பார்த்தோம்னா சந்தோஷ் வந்து பொதுவாக பொறுமையாக வந்து எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. யார் நீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அதற்கு வந்து ரஜினி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் தாப்பா ரஜினிகாந்த், சென்னையிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு வந்து பதில் சொல்லியிருக்காரு. அதற்கு வந்து சந்தோஷ் வந்து திருப்பி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 100 நாள் போராட்டம் பண்ணோம், அப்போலாம் நீங்கள் வந்து எங்களை கண்டுக்கவே இல்லை, இப்போ எதற்காக வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, ரஜினிகாந்த் வந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிருப்பாரு. அந்த ஒரு சம்பவத்தை வந்து மையப்படுத்தி சமூக வலைதளங்களில் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து மீம்ஸ் ரெடி பண்ணி வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க, நான் தாப்பா ரஜினிகாந்த் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ட்விட்டரில் வந்து நான் தாப்பா ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் வந்து டாப் ட்ரெண்டிங்கில் வந்துட்டு இருக்கு. ரஜினியுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே ரஜினிக்கு ஆதரவாக, ரஜினி தான் அடுத்த முதல்வராக வரணும் அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்கள் வந்து மீம்ஸ் ரெடி பண்ணி போட்டுட்டு வராங்க. அதே நேரம் வந்து ரஜினிக்கு எதிராக இருக்க எல்லாருமே வந்து ரஜினிக்கு எதிராக விமர்சனம் பண்ணி மீம்ஸ் வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் இந்த நான் தாப்பா ரஜினிகாந்த் அப்படிங்கிறது சமூக வலைதளங்கள் முழுக்க ரொம்ப ட்ரெண்டாகவும் வைரலாகவும் பரவிட்டு இருக்கு. இது போன்ற இன்னும் பல சூப்பரான செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.